தமிழ்நாட்டில் ஃப்ளூ காய்ச்சலும் டெங்கு காய்ச்சலும் வேகமாக பரவி வருகின்றன. கடந்த சில தினங்களில் சென்னையில் மட்டும் 100 மேற்பட்ட குழந்தைகள் ஃப்ளூ டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1040 மேற்பட்டவர்களுக்கு ஃப்ளூ காய்ச்சல் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களில் 360 மேற்பட்டவர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஃப்ளூ காய்ச்சலால் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காய்ச்சல் அறிகுறி இருக்கும் குழந்தைகளை வீட்டிலேயே தனிமைப்படுத்த வேண்டும். தற்போதைய சூழலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். பாதிப்பு அதிகரிக்கும் நிலையில் தமிழ்நாடு மருத்துவத்துறை சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகத்திடம் பேசினோம். தற்போது ஃப்ளூ வகை காய்ச்சலை விட சாதாரணமான காய்ச்சலால் தான் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உயிரிழந்த 8 பேரும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இணை நோய் உடையவர்கள் என்பதால் மற்றவர்கள் பயப்பட தேவையில்லை. காய்ச்சல் ஏற்பட்டு 2 நாள்களில் சரியாகவில்லை என்றால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவது அவசியம். காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கலாம். அரசு மருத்துவமனைகளில் மருந்து படுக்கை வசதிகள் போதிய அளவில் இருக்கின்றன. நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தாலும் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளும் தயாராக இருக்கின்றன என்றார். சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையைச் சேர்ந்த அரசு மருத்துவரிடம் பேசிய போது, இது பருவகால மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பு. ஃப்ளூ காய்ச்சல் ஏற்பட்டவர்களில் 50% அதிகமானோர் தாங்களாகவே குணமடைந்து விடுகிறார்கள். காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல் உள்ள குழந்தைகளுக்கு கை மருத்துவம் பார்க்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டும். குழந்தைகளுக்கு எந்த வகை காய்ச்சல் வந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமாரிடம் கேட்டோம். கொரோனா காலகட்டத்தில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணிந்திருந்ததால் காய்ச்சல் பரவும் விகிதம் குறைந்திருக்கிறது. இப்போது 10% பேர் கூட முகக்கவசம் அணிவதில்லை. கொரோனா விதிமுறைகள் இன்றளவும் நடைமுறையில் தான் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. இது டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய் பரவும் காலகட்டம். பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம். அனைவரும் முகக்கவசம் அணிந்தாலே நோய் பரவலை பெருமளவு தடுத்துவிடலாம் என்றார்.